தமிழகத்தில் கோவை, ஈரோடு, மதுரை, நாமக்கல், திருப்பூர், சேலம், திருச்சி, நீலகிரி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் உள்ளதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அங்கு மிகவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா சோதனை முடிவுகளை அறிவிப்பதில் தாமதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதுடன் பரிசோதனை செய்து கொண்டவரை தனிமைப்படுத்த வேண்டும். கொரோனா உள்ள ஒருவர் வீட்டு தனிமையில் இருந்தால் அது குறித்த அறிவிப்பை அவர் வீட்டில் ஒட்ட வேண்டும். கொரோனா பாதித்தோரும் அவர் குடும்பத்தினரும் வீட்டை விட்டு வெளியே வருவதால் அண்டை வீட்டாருக்கு கொரோனா பரவும் வாய்ப்பு உள்ளது. ஒரு தெருவில் மூன்றுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா இருந்தால் அதை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து கண்காணிக்க வேண்டும். குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தொடர்பு கண்டறிதல் அவசியம். வீட்டு தனிமைக்கான வசதி இல்லாவிட்டால் கொரோனா சிகிச்சை மையத்துக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உதவியாளர்கள் வந்து செல்வது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிறருக்கும் நோய் பரவலை அதிகரிக்கும். உதவியாளர்கள் கொரோனா வார்டுக்குள் செல்ல அனுமதிக்கக்கூடாது என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். கொரோனா நோயாளியின் நிலையை உறவினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மருத்துவமனைகளில் தகவல் மையங்கள் அமைக்க வேண்டும்.